கண்ணீரை துடைக்க உங்களை தவிர எனக்கு வேறு யாரப்பா இருக்கா? ஏன் ராஜுவே, ஒரு குறையும் இல்லாம எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திடணும். முதலாளி, எனக்கு பிள்ளை என்ன ஆச்சு? என் பிள்ளை கிடைச்சிட்டானா? என் ராஜு கிடைச்சிட்டானா? கவலைப்படாதீங்க முதலாளி, கூடிய சீக்கிரத்திலேயே புள்ள கிடைச்சிடும். நமக்காக அந்த பகுதியில் வசிக்கிற ஆதிவாசிகளும் காட்டிலாக்காவை சேர்ந்த காவலர்களும் போலீசாரும் வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. புள்ள கிடைச்சு போச்சுன்ற நல்ல செய்தி சீக்கிரத்திலேயே கிடைச்சிடும். நீங்க தைரியமா இருங்க. அந்த மருதமலை முருகன் உங்க மனக்குறைய தீக்காம போமாட்டா முதலாளி. இதய ரொம்ப பலகீனமா இருக்கு. இப்போ உங்களுக்கு வேண்டியது மருந்தல்ல, மன அமைதி. அதிகம் கவலைப்படுறது இந்த நிலையில ரொம்ப ஆபத்து. பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்களே. நிலம் ரொம்ப மோசமா இருக்கு. பக்கத்திலே கூடிய வரைக்கும் அதிர்ச்சி அடையாமலும் உணர்ச்சி வசப்படாமலும் பார்த்து, இல்லன்னா அவரை காப்பாற்ற முடியாம. டாக்டர் சொன்னதை கேட்டீங்களா? சின்ன முதலாளி நிச்சயமா வந்துருவார். அது வரைக்கும் தயவு செய்து அமைதியாங்களே. சின்ன முதலாளி வந்துட்டாரு. சின்ன முதலாளி வந்துட்டாரு. ராஜு வந்துட்டாரா? என் செல்வம் வந்துட்டாரா? அப்பா, ராஜு, ராஜு.
காப்பாத்தி என் கண்ணீரை துடைச்சிட்டாருப்பா. நான் தான்ப்பா கூட்டி வந்தேன். உங்களை விட்டு பிரிஞ்ச பிறகு இந்த கொள்ள வந்த சிறுத்தைக்கு தெரிந்து இந்த யானை தான்ப்பா காப்பாத்துச்சு. நான் உயிரோட திரும்ப வரதுக்கு காரணமே இந்த யானைங்க தான்ப்பா. ராஜு, நீ சொல்றபடி இதுங்க வெறும் யானைகள் இல்லப்பா. நான் வணங்குற தெய்வம் கணேஷ பெருமா என் வேண்டுகோளுக்கு இறங்கி இந்த உருவத்துல வந்து உன்னை காப்பாத்தி இருக்குது. விநாயக பெருமானே என் வீடு வந்துட்டாரு. அவர் காலம் தொட்டு நான் கும்பிடணும். ராஜு, எனக்கு பிறகு உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இதுகளை கைவிட்டுறாது. அப்படி சொல்றீங்க ராஜு, இனிமே உயிரோட இருக்க மாட்டேன். அப்பா, அம்மாவும் இல்லை, நீங்களும் போயிட்டேன். யார பார்த்தானே? அப்பா, அப்பா, ராஜு, ராஜு, உனக்கு இனிமே இந்த யானைங்க தான்ப்பா, இந்த யானைங்க தான் பார்த்தோன்னு.
யாருது? ராமோ, நீதான் பந்தப்பட்ட பேசிட்டு வா. கங்கா, மீனா, சோமு, வாங்க அப்படி. எங்க உங்களுக்கு மாய மந்திரம் ஏதாவது தெரியுமா? என்ன பார்த்தா பூசாரி மாதிரி இருக்கு. இல்ல, நீங்க சொன்ன உடனே அந்த யானை பூனை மாதிரி போயிட்டு கேக்குறேன். நான் தான் முருகன். அது நடந்து விட்டால் இங்கு யானைகள் யாரையும் தொடமாட்டா. உண்மைதாங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நான் போயிட்டேன். வாங்க வாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, மறுபடியும் யாரும் வந்துருச்சு, காப்பாத்துங்க. ரெண்டு பேர பேசாம இல்ல சுத்து போசிட்டு போடலாமா? நல்ல வேலை, நல்ல வேலை. நீங்க இல்லைன்னா பெரிய ஆபத்தா முடிஞ்சிருக்கும். முடிஞ்சிருக்கும். ஆமா, நீங்க யாரு? என்ன பாத்தா எப்படி தெரியுது? வீரத்தை பார்த்தா வேட்டைக்காரனாட்டம் தெரியுது, கடும உணர்ச்சியை பார்த்தா காவல்காரனாட்டம் தெரியுது. ஆமா, உங்க பேரு? சுருக்கமா சொன்னா ராஜு, விளக்கமா சொன்னா ராஜகுமார். நீ எப்படி வேணாலும் கூப்பிடலாம். உன் பேரு? சுருக்கமா சொன்னா விஜய், விளக்கமா சொன்னா விஜயா. நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடலாம். அப்படி போடு. ஆமா, உங்க ஊரு? இதே ஊரு. வீட்டுக்கு ஒரே பிள்ளை, அப்பா அம்மா கிடையாது, அட்ரஸ் உண்டு. உங்க ஊரு? மெட்ராஸ். எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு. சீசனுக்காக இங்க வந்திருக்கோம். வரேங்க. போயிட்டு கண்டிப்பா கண்டிப்பா வரணுமே. இயற்கை காட்சிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். யானையை கூட பிடிக்குமே. யானையை கூட போவீங்க? ராமோ, நடிப்பு ரொம்ப பிரமாதம். தீண்டு போச்சு போல் இருக்கேன்.
பெட்ரோல் இல்லையா? வாய் முடுங்க. அழகனை யானைகளை வச்சுக்கிட்டு பருவ பெண்களை பயமுறுத்தி உதவி பண்ற சாக்குல உபதிரம் கொடுக்கிற ஆள் தானே நீங்க. இந்தாமா சொல்றத கேளுமா. என்ன பத்தி தப்பா நினைச்சீங்க? இங்க இருந்து பெட்ரோல் பங்க் 2 மைல் போகணும். அதனால கேக்குறேன், உதவி தேவையா? ஆள பாரு, உங்க உதவி எனக்கு தூசிக்கு சமானம். உன் உடம்பு அப்படியே தூசியா? உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு இஷ்டம் இல்ல. ஏமா நான் பொறுப்போட பேசுறேன், நீ வெறுப்போட பேசுறியே. வேண்டாம் வேண்டாம் தோழர்களே, இது அனுபவப்பட வேண்டிய கேஸ். நம்ம போவோம். வா வா வா. ஒரு பெண்ணை தனிமையில விட்டுட்டு போறது ஆண்மையா? ஆமா, கஷ்டம் போட்டு வேஷமாக வேஷதான் பெண்மையா? கஷ்டம் அரைகையில பெட்ரோல் இல்லாம போனதுனால அறிவுரை எல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. ஏமாதி இந்த கஷ்டத்தை போல மனிதனுக்கு படிப்பை சொல்லி கொடுத்த வாத்தியா ஒருத்தரும் கிடையாது. ஓ நிலைமையில நீ இறங்கி வர வேண்டாம். ஏன் நாம நானும் இறங்கி வரல. ஆள விடு. நிலைங்க, நான் பேசுனதெல்லாம் தப்புதான். மன்னிப்பு. போதும் நிச்சயம் கோபம். சொல்லாலே நம்ம கலவை செய்வோமா? இங்கே இருந்து நீங்க தர வேண்டாம். நீங்க சார் சொல்லாலே 1, 2, 3.
புரியுதா? உனக்கு தெரியும், அதுக்கு புரியும், உள்ளுக்குள்ளே நினைச்சு சிரிக்குது. ஆகட்டண்டா தம்பி ராஜா, நடராஜா மெதுவா சொல்லையா, பதமா செல்லையா. ஆகட்டண்டா தம்பி ராஜா, நடராஜா. பெரிய எஸ்டேட் ஓனர், எனக்கு கிளப்ல அறிமுகமானாங்க. இதுதான் என் மகன் விஜயா. வணக்கம். வணக்கம். விஜயா, இவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கிறாங்க. இப்ப மகனுக்கு கல்யாணம் நடக்க போதா? மகனுக்கும் கூட சீக்கிரம் கல்யாணத்தை நடத்திட வேண்டியதா? ஆமாமா, காலாகாலத்துக்கு முடிச்சிட வேண்டியதானே. முகூர்த்தத்துக்கு நீங்கள்லாம் முன்னாடியே வந்து. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இனிமேல் உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, நம்ம வீட்டு கல்யாணம். அப்போ நான் வர்றேன். சரிங்க, வரேன். மிஸ்டர் தர்மலிங்கம், முகூர்த்தத்துக்கு முதல்ல நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. ஏப்பா. என்னம்மா? 10 வருஷமா நம்ம வீட்டுல தோட்ட வேலை பாக்குறான் சுப்பன். அவனோட பொண்ணு கல்யாணத்துக்கு உங்களை கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டான். நீங்க சாக்கு போக்கு சொல்லி போகாம இருந்துட்டீங்க. இப்ப ஒரு திடீர் சிநேகிதம், இதுக்கு மட்டும் இப்படி பறக்குறீங்களே. உங்க கொள்கையே எனக்கு பிடிக்கலப்பா. அட பைத்தியமே, சுப்பன் நம்ம வீட்டு தோட்டக்காரமா? மிஸ்டர் ராமலிங்கம் பல தோட்டங்களுக்கு சொந்தக்காரரு. அப்பா, செல்வமும் தரித்திரமும் அவனவன் தலையெழுத்து பொறுத்த விஷயம். அதை வச்சுக்கிட்டு மனுஷனை வேறுபடுத்தி பேசுறது கொடுமை அப்பா. விஜயா, ராமலிங்கம் பெரிய செல்வந்தன். நாளைக்கே நம்ம வியாபாரத்துல பார்த்தராகலாம். ஏ சம்பந்தியா கூட வர்றான். அவங்க அன்பு நமக்கு தேவை. அது மட்டுமல்ல, அந்தஸ்துல நம்ம விட ரொம்ப ரொம்ப உயர்ந்தவன். அந்தஸ்து 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 வியாதி என்னைக்கு தான் உங்களை விட்டு போகுமோ? விஜயா, உனக்கு ஒண்ணு தெரியாது. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க, நான் கிளப் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு தெரியும், அதுக்கு புரியும், உள்ளுக்குள்ளே நினைச்சு சிரிக்குது. ராமோ, கால்பந்தால போன இடத்துல பூப்பந்து மாதிரி ஒரு பொண்ணை சந்திக்கும்படி செஞ்சு. ஏய், பெரிய ஆள் தானே. நீ கண் அடிக்கிறியா? ஃபைன். ஆனா என் ஆசை நிறைவேணும்னா, வள்ளி திருமணத்துல ஆறுமுகனுக்கு அவங்க அண்ணன் உதவி செய்யாம பாரு. அது மாதிரி நீ தான் எனக்கு உதவி செய்யணும். ராஜு சார், சைக்கியம் சைக்கியம். நல்லா இருக்கேன். வாங்க. வணக்கம் வருது, வணக்கம் வருது. ஓஹோ, நீங்க முன்னால வந்துட்டீங்க, வணக்கம் பின்னால வருதோ? ஆமா, நீங்க வழக்கமா விடிய காலையில் தான் வாசல்ல வந்து நிப்பீங்க. இன்னைக்கு வழக்கு வச்சு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லையே, ராஜு சாக்கும் பாக்கணும்னு நினைச்சா பொருந்தும் வந்தான். தம்பி,
உங்களை பார்க்கணும்னு மறுபடியும் பிறந்து வந்திருக்கிறார். சரிஜி, எனக்கு எல்லாம் தெரியும். என் வியாபாரத்துக்காக நான் உங்ககிட்ட வாங்கின கடன் முதலும் வட்டியுமா சேர்ந்து 660,000 ரூபாய். நான் திருப்பி தர வேண்டிய கேடு இன்னும் ஒரு வாரம் இருக்குதுன்னு ஞாபகப்படுத்த வந்திருக்கீங்க இல்ல? என்ன ஞாபக சக்தி! ராஜு சாப்கோ கண்கோ பிள்ளையோ நினைச்ச ஏயா சேட்டு, நீ வேணும்னா தம்பிய காக்கா புடி, அதுக்கு என் வயிற்றுலயா அடிக்கணும்? சேஜி, சரக்கெல்லாம் கப்பல் ஏறி புறப்பட்டாச்சு, ஒரு வாரத்துக்குள்ள பணம் வந்துடும். பணம் வந்ததும் நானே உங்க வீட்டுக்கு வந்து திருப்பி கொடுத்துறேன். பாவம், நீங்க இங்க அதுக்காக வர வேண்டாம். என்ன நாண்யம், என்ன நாண்யம்! ஆமா, கொடுக்கிறவங்களும் வாங்குறவங்களும் என்னைக்குமே நாணயத்தை மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் காசுக்கே நாணயம்னு பேர் வச்சிருக்காங்க. நீங்கள் சரியா சொன்னாங்க, சரியா சொன்னாங்க. ராஜு, நம்ம வர்றோம். நமஸ்தே. ராஜு சாப், ராஜு சாப், நடக்க போறான். தாய்மார்களே, பெரியோர்களே, ஆதிவாசிகளுடைய குழந்தைகளின் கல்வி நிதிக்காக நடத்தப்படும் இவ்விழாவுக்கு தலைமை தாங்கும் மதிப்புக்குரிய தர்மலிங்கம் அவர்களே, வெற்றி பெற்றோருக்கு பரிசளிக்க வீட்டிருக்கும் விஜயா அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ராமு, எப்படியும் நீதான் வெற்றி பெறணும். நிச்சயமா வெற்றி நமக்குத்தான். இப்போது பந்தயம் ஆரம்பமாக போகிறது. அந்த மிருகங்களை வாடகை கொடுக்கிறது மூலமா தான் என் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. அப்படியா? மறுபடியும் சந்திப்போம். விஜயா,
விஜயா, உனக்கு இவரை தெரியுமாமா? நாளைக்கு சொல்லலப்பா, கார்ல பெட்ரோல் இல்லாம போனப்போ யானைகளை வச்சு. ஓஹோ, அவருதானா இவரு? ஆமாப்பா, இவருதான் எங்க அப்பா. ஓ வணக்கம். கன்கிராச்சுலேஷன். வெற்றிக்கு பரிசு வெள்ளி கோப்பை, தோல்விக்கு பரிசு. என்னங்க அவசரப்பட்டு யானையை கொல்லிட்டீங்களா? முட்டாள், ராஜுனுடைய யானையை விலைக்கு வாங்கி இதுதான் பந்தயத்துல ஜெயிச்சு யானை விளம்பரப்படுத்தினா ஆணும் பெண்ணு ஆயிரக்கணக்கில் கூடுவாங்க. அதை பார்க்க நமக்கு ஆஸ்தியும் குவியும். நல்ல யோசனை. நடக்குங்களா? பொறுத்திருந்து பாரு. நீங்க செய்ய போற ஒரு சின்ன வேலை. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணு புரியுது. உங்க முதலாளி கிட்ட இருக்கிற யானை ராமுவே நீங்க எனக்கு எப்படியும் வாங்கி கொடுக்கணும். விலையை பத்தி எனக்கு கவலை இல்ல. அதுக்காக இந்த பணம் எனக்கு இருக்குங்க. நான் உங்களுக்கு கொடுக்கற கமிஷன். கமிஷன் இல்லைங்க, இது என் கடமை உணர்ச்சியை கொல்ல வந்திருக்கிற கம்சன். லஞ்சம் வாங்கலன்னா உங்க பஞ்சம் தீராது. பஞ்சத்துக்கு காரணமே லஞ்சம் தானே. அட என்னையா புரியாம பேசிக்கிட்டு வாங்க. ஐயாவுடைய கையை அள்ளி கொடுக்கிற கை. போடா பைத்தியக்காரா, அள்ளி அள்ளி கொடுக்கிற இடத்துல இருந்து தான்டா நானே வர்றேன். இவன் என்னடா அட்ரஸிய மாத்திர. அனாவசியமா பேசாத. முடிவா என்ன சொல்ற? என்னென்னமோ சொல்லணும்னு தான் தோணுது, முடியல. அதனால சிம்பிளா வெரி குட் ஐடியா. என்னதா அப்படின்னா கண்டிப்பா வந்துருவீங்களா? எக்ஸாம்பிள் திங்கிறதுக்கு கூலியா வேணும். நாளைக்கு இந்த ஐயா தொட்டு முளைக்கிட்டு வந்து பொண்ணு கேட்க போறேன். சரிதானே? அப்ப நான் வரேன். ஓ ராகம் 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 தேடும் பெண்ணுக்கு குழுவும்
சந்தன்ல திருமணம், சூரியன்ல தேனிரவு, வீரஸ்ல விருந்து, மாஸ்ல மலை விருந்து. என்ன என்ன பதில் சொல்ல மாட்டேங்க நீங்க? நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு மாட்டாமா என்ன லேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆமா அப்புறம் நான் ரொம்ப சொல்ல கோச்சுவேன். சீக்கிரம் எல்லாம் முடி சொல்லித்தேனும். சும்மா என்ன சொல்லுங்க. சபாஷ் ராஜா, திருபாலம் தம்பதி கம்ப்ளீட். அப்படி ஒரு போடு போடு அவ்வளவுதான் தெரியும் சொல்லுவாரு. என்ன முடியாது சொன்னா அவ்வளவுதான், ரைட் அண்ட் லெப்ட் மாத்தி கொடுத்தேன் அவ்வளவுதான், சாயந்தரம் தான் உடனே பந்தக்கால் நட்டுருவாரு. ஆமா பார், ஹாய் ஹாய் தம்பி, இந்த இதை பார்த்தவன் மயங்கல நான் எப்படி? ஐயோ கலந்து போச்சு போட்டுக்க. ரொம்ப லக்கி செலவா, மங்கள உண்டாகட்டும், வெற்றியோடு திரும்புவா. ஒண்ணு இல்ல தம்பி, இது அங்கமா இல்ல தங்கமான்னு பாக்க. நல்ல வேலை படியில நிறுத்தி வச்சு பாக்குறீங்க, படிக்கல் போட்டு நிறுத்தி பாக்கலையே. தம்பி, உங்க மன்மத தோட்டத்தை பார்த்த உடனே எனக்கு என்னுடைய பழைய கால மைனர் நினைப்பு வந்துருச்சு. அப்பெல்லாம் எனக்கு எவ்வளவு பவர் தெரியுமா? 1000 வாட் இருக்குமா? போங்க தம்பி, கிண்டல் பண்ணாதீங்க. உடம்பாவா இருந்தது உருக்கு மாதிரி, அந்த உடம்பு இப்ப இருந்திருந்தது யானைய வில பேச வந்தானே அவனை முறுக்கு மாறி நொறுக்கிருப்பேன். ராம வில பேச வந்தது அவன் தான் தம்பி. உங்ககிட்ட யானை ரேஸ்ல தோத்து போயிட்டானே வேலு, அந்த கொம்ப நீ என்ன சொன்னீங்க? உனக்கு நல்ல நேரம்டா எங்கிட்ட கேட்ட. இதே என் தம்பிய பார்த்து கேட்டிருந்த பொடி பொடி ஆக்கி பொட்டலம் கட்டி மெட்ராஸுக்கு பார்சல் பண்ணிருப்பாருன்னு சொன்னேன். இப்ப ஏன் சேர்த்தீங்க தம்பி? என்னடா இப்படி இவன் சொல்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க அலங்காரங்கள் எல்லாம் பாக்குறப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு வீட்டுல செவிரேறி குதிக்க போறா போல தோணுது. அப்படியே தோணுது? ஆமா தம்பி, சிந்தாமணியை தேடி போன பில்வ மங்கள் கிளை சுட்டுது உங்க முகத்துல. அனுபவிச்சேன், எங்கிட்ட ஒழிக்காம சொல்லுங்க, தப்பு தண்டால மாட்டிக்காதீங்க. தம்பி, சேலை சம்பந்தப்பட்ட விஷயம்தானே நீங்க போறது? சரி, எதுக்கு மறப்பான? ஆமா, என் காதலிய முறைப்படி பொண்ணு கேட்க போறேன். ஐயோ, பச்சை பிள்ளையாச்ச, மிரட்டி கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லுவீங்க? அதெல்லாம் பயப்படாங்க, இவ்வளவு கண்ணாடிக்கு முன்னால அப்படி ஒத்திய பார்த்தா வந்திருக்கேன். நில கண்ணாடிக்கு முன்னாடி ஒத்திக்க பார்த்தா பத்தாது, இந்த மூக்கு கண்ணாடிக்கு முன்னாடியும் ஒரு ஒத்திக்க தேவை. நான் இப்ப மாமனா 4 கேள்வி கேட்க போறேன். கேள்வி நம்பர் 1, என் பொண்ணை நீங்க காதலிச்சீங்களே, அது அக்கால முறையா இக்கால முறையா? எக்காலத்துக்கு முகந்த முறை, அதாவது காலம் குணம் மனம் நிறைந்தது. பலே 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 பலே, உங்ககிட்ட லாகரி வஸ்துக்கள் ஏதாவது உண்டா? நிறைய உண்டு. எப்படி? எப்படின்னா என் கண்ணை பார்த்தாலே மயக்கம் வருதுன்னு உங்க பொண்ணே சொல்லுவாங்க. இத நான் நம்ப முடியாது, நிச்சயமா நம்ப முடியாது. என் பொண்ணு தங்கம், நீங்க பித்தளை, ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். ஐயா 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 ஐயா, என்ன ஐயா ஐயா? அதாவது உங்க பொண்ணு தங்கம்னா அதை எடை போட்டு நிறுத்து பாக்குறது இந்த பித்தா தராசனம். சபாஷ் மாப்பிள்ளை சபாஷ், இந்த மாதிரி பதிலுக்கு 10 பொண்ணு கூட கிடைக்கும். ஒண்ணு போதும். அப்ப சென்று வா தம்பி, வென்று வா. தம்பி தம்பி, என்ன இவ்வளவும் சொல்லிட்டு பொண்ணு யாருன்னு சொல்லாம போனா எப்படி? அதுதான் சஸ்பென்ஸ். மர்மம் மாசப்பட்டு போட்டுக்கிட்டே இருங்க, திரும்பி வந்து தேங்காய் போல திடீர்னு போட்டு உழைக்கிறேன். வேப்பலாதீங்க, உங்களே இல்ல மர்மத்தை. வாங்க வாங்க. ஐயா ஐயா, போயிட்டேன். அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஏன் பயப்படுறேன்? நான் ரிக்ரூட்டா?
ஒத்திகெல்லாம் பார்த்து பிரமாதம் ஐடியாவோட வந்திருக்கேன். ஒத்திகையா? என் மகன்களா மாமனார் அவர்களே, கற்றுங்கள் மாமனாரி, கொட்டுங்கள் காலத்தை. ஓஹோ, நீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறதா விஜயா சொல்லுச்சு? இல்லையா, முக்கியமான விஷயம் தான், ஒண்ணுமே இல்லையா. இல்லையா என்னம்மா? ஆமா ஆமா ஆமா, முக்கியமான முக்கியமான விஷயம் ஒண்ணு. ஆரம்பிக்கலாமே. ஓ, ஆரம்பிக்கலாமே. வந்து வந்து என்னது, ஊட்டியில கூட உடம்பு பூரா வேர்த்து கொட்டுது. ஆமா, இந்த உடம்புக்கு எப்ப வேர்க்கிறதுன்னே தெரிய மாட்டேங்குது. சண்டால உடம்பு, நாலு பேருக்கு சண்டை போட்டேன், வேர்க்கல. ஒண்ணு வேணும்னு கேட்க வந்தா அது ஒண்ணுல்லப்பா, வேகமா கார் ஓட்டிட்டு வந்திருக்காரு இல்லையா, அதனாலதான். கார் ஓட்டிட்டு வந்தல, அதனால வேர்த்து. அப்ப காருக்குள்ள வேர்த்து இருக்கணும். ஓ ஆமா, காருக்கு தான் வேர்க்கணும். காருக்கு வேர்க்கிறதா? போங்க சார், காபடி ஒண்ணு சொல்ல சார். ஆமா, உடம்பு ஏன் இப்படி நெல்லு மிஷின் மாதிரி உதறுது? இந்த ஊர் வெதர் அப்படி இல்லீங்க. ஆமா, ரொம்ப கோல்டு கோல்டு. ஆரம்பிங்க. வந்து சார், ஒரு மாதிரி தங்கி விடுச்சுட்டு. ஆரம்பிக்கலாமா? வந்து 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 கிளாஸ். ஆயிட்டோம், சீக்கிரம். இப்ப ஆரம்பிக்கலாமா? விஜயா, இன்னொரு கிளாஸ். இன்னும் சோடா கலர் ஆறு. இப்பவே வயிறு தயிர் பண்ண போச்சு. அதாவது நீங்களும் பொண்ணு பார்க்க போகும்போது இப்படித்தான் தண்ணி குடிச்சிக்கலாம். நான் தண்ணி குடிக்கல, குடிக்க வச்சு என் மாமா. நான் ஹலோ மை டியர் மாமா. ஏ மாமனாரே, ஹலோ மை டியர் மாமா. நான் உங்கள் மகளை காதலிக்கிறேன். உங்களுக்கு விஷயம் தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். எல்லாம் தெரிந்திருந்தும் ஏன் இந்த மௌனம்? கண்ணோடு கண் கலப்பது குற்றமா? காதலர்கள் கணவன் மனைவியாக துடிப்பதுதான் குற்றமா? இல்லை கல்யாணத்திற்காக உங்களிடம் பெண் கேட்க வந்திருப்பதுதான் குற்றமா? இதில் எது குற்றம் அப்படின்னு மர்மயோகி டைப்ல அடிச்சேன் ஒரு அடி. அவர் என்ன சொன்னாங்க? போட்டாரு. ஐயோ, முதலையா? மனவர. நல்ல வேலைங்க. என்ன என்ன, நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சனோ அதைத்தான் நீங்க உங்க மாமா. பலே பலே பலே, என் பேச்ச வச்சு என்ன மடக்கு மடக்கு மடக்கிட்டு. நான் மடக்கலைங்க, மனவரையே பொறுத்துலங்க. இது என்ன அரை நிமிஷத்து வேலை? அதுக்கு முன்னால கொஞ்சம் கேட்கணுமே. என்ன அந்தஸ்து ஆஸ்தி இதை பத்தி தானே? கரெக்ட் கரெக்ட. அதெல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்தஸ்து தான் என் உயிர். ஆமா, பிரஸ்டீஜ் அதான் என் லைஃப். அந்த கவலை உங்களுக்கு அனாவசியம்ப்பா. அவர் பேர் என்ன? ராஜு. அதுக்கு என்ன அர்த்தம்? ராஜா. பட்டத்து யானை பார்த்தாலே தெரியலையா இவர் பட்டத்து ராஜா தான். ஆமாமா, நான் ஒரு முட்டாளு. ஒரு யானை வச்சிருந்தாலே மண்ண, இவர் நாலு யானை வச்சிருக்கிறாரு.
மன்னாதி மன்னனும் ஆகிறே. வாங்க தம்பி வாங்க, போன காரியம் என்னாச்சு? முதல்ல இனிப்பு சாப்பிடுங்க. போன காரியம் என்னாச்சு சொல்லுங்க தம்பி. எனக்கு அப்பதான் தெரியும் தம்பி, ஒத்தில பார்த்தது நானாச்ச. ஆமா தம்பி, பொண்ணு யாருங்கிற மர்மத்தை தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைக்கிற. நீங்க இன்னும் உடைக்கல. உடைக்கிறேன் உடைக்கிறேன், என்ன அவசரம் இப்ப சொல்லுங்க. பாருங்க, உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியும். எனக்கு தெரியுமா? ஆமா. என்ன தம்பி மர்மத்தை உடைக்கிறேன்னு என் மண்டைய போட்டு உடைக்கிறீங்க? சொல்லுங்க தம்பி, சீக்கிரம் என்ன என்ன அவசரம் சொல்லுங்க. அதாவது இந்த யானை பந்தயத்துல எனக்கு பரிசு குடிச்ச சித்திர பாவை பழுங்கி செல்ல போல இருக்குமே அந்த பொண்ணா. சார் தந்தி. தந்தி எங்க இருந்து வந்திருக்கோம்? பணம் பிந்தி வருதுன்னு சொல்ல தந்தி முந்தி வந்திருக்கும். என்னது, நம்ம சரக்குகளை ஏத்திட்டு போன கப்பல் கடல்ல முழுகி போச்சா? ஐயோ தம்பி, இன்சூரன்ஸ் பணம் வந்தா கூட இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாது. ராஜு ராஜு, இப்பதான் புரிஞ்சுது, கடல்லையும் புயல், நம்மளுக்கு கொடுத்த காசிலேயும் புயல். ஹரே ராம் ஹரே ராம். கவலைப்படாதீங்க, அழிஞ்சது நீங்க கொடுத்த காசுதான். கை நீட்டு வாங்க நான் இல்ல. கொஞ்சம் பொறுத்துங்க, உங்க கடனை எப்படியாவது தீர்த்துறேன். அதுக்கு அவசியம் இல்லை. ஆபத்துல இருந்து நிம்பளை நம்ம காப்பாத்துறோம், அதுக்கான ஏற்பாட்டோட வந்திருக்கிறோம். வெலிஷா எதுக்கு? முதலாவதா உங்க மானத்தை காக்க, ரெண்டாவதா என் வருமானத்தை பெருக்க. புரியுது, நல்லா புரியுது. அன்னைக்கு மேனேஜர்கிட்ட என் தோழரை விலக்கி கேட்டு வெறுங்கையோட போனீங்க, இன்னைக்கு நேரம் பார்த்து நெருங்கி வந்திருக்கீங்க. உணர்ச்சி வசப்படாம உண்மை நிலை யோஜனை படி பாருங்க மிஸ்டர் ராஜு. என்ன சார் ராஜு, நிம்பள் யானைகளை வேலுவுக்கு தர்றாம், வேலு நிம்பளுக்கு 2 லட்சம் தர்றாம், நம்மளுக்கே 1.5 லட்சத்தை கொடுக்கறாம், வீதியை வச்சு நல்லா பிசினஸ் பண்றாம், அதுல வர்ற லாபத்தை வச்சு கடனே அடைக்கிறாம், நம்மளுக்கு நல்ல கௌரவமும் சேரும். நிம்பளுக்கு எப்போ எப்போ பணம் வேணும் அப்போ அப்போ இந்த சேர்க்கை தர்றாம். ஆனே போனா வாங்கலாம் ராஜு, மானம் போனா. ஐயா, இதயத்தை விட அளவு வயல் பெருசுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா பயத்தை நிரப்புறதுக்காக இதயத்தை ஏதம்போட நான் தயாரா இல்ல. ராஜு, நீங்கள் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. நான் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐயா, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா கூட பிறந்த தம்பி வித்துவீங்களா? ராஜு கேட்டு என்ன வேணா பேசுங்க. சூதாடி தோத்தவனும் வாழ்ந்து கெட்டவனும் வெறித்தனமா நடந்துக்குவான்னு சொல்லுவாங்க, அது சரியா தான் இருக்கு. I say you get out. இந்த சிவராகவே இருக்கணும்னு சேர்த்து நினைச்சான், வேறு வந்தான். அவனுக்கு நீ பல் கெட் அவுட் சொல்றான். இரு இரு, சேர் கோட்டல போய் கேஸ் போடுறான். அமீனா வந்து வீட்டை ஜப்தி பண்றான். அப்போ நிபுணர் நம்பர் கெட் அவுட் சொல்றான். இல்லங்க, கடங்கானா உங்களுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறது நல்லா இருக்காது. இந்தாங்க, இனிமே வீடு உங்களுக்கு, விடுதலை எனக்கு. ராமு, ஏன் கண்ணீர் விடுற? இந்த வஞ்சகர்கள் மத்தியில வசதியா வாழறதை விட நெஞ்சொழிய பாடுபட்டு வாழறது தான் நிரந்தரமான சுகம் இருக்கு. உன் தும்பிக்கையும் என் நம்பிக்கையும் இருக்கிற வரைக்கும் நமக்கு தோல்வியே இல்லை. விஷயம் தெரியுமா, யானைகளை வச்சுக்கிட்டு வாழ்வாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தானே ராஜு.
அவரை விதி வீதிக்கு கொண்டு வந்துருச்சு. அப்படியா? என்னாச்சு? அவனோட சரக்கு எல்லாம் ஏத்திக்கிட்டு போன கப்பல் கவுந்து போச்சான். ஜம்னாராஸ் இல்ல, அவன் கிட்ட போய் இவன் கடை வாங்கியிருக்கான். அவ்வளவுதான், ஜூஸ் உறிஞ்சிடா போல அவனோட சொத்த பூவா உறிஞ்சிட்டான். என்னுடைய தகுதிக்கு குறைஞ்சவங்க கிட்ட நான் இவ்வளவு நேரம் பேசுறதே அதிகம். அப்போ தகுதிங்கிறது பணம் தானா? நல்ல மனம் இல்லையா? மனம் கண்ணுக்கு தெரியாது, அதனால கணக்கில் சேராது. உன்னை போல ஒண்ணுமில்லாத ஒரு பஞ்சிக்கு என் பெண்ணை கொடுத்து அவ துன்பப்படுறத பார்க்க நான் விரும்பல. தகுதியில நம்ம ரெண்டு பேருக்கும் வேறுபாடு இருந்தாலும் எண்ணத்துல ஒன்னாத்தான் என்ன? ஆமா, உங்க மக விஜயாகிட்ட என்ன மாந்ததுன்னு சொல்லிட்டு போகத்தான் நான் வந்தேன். நல்ல முடிவு, நீ போலாம். நான் போறேன், ஆனா சொல்லிட்டு போக வந்தேன்னு மட்டுமாவது விஜயா சொல்லுங்க. ஆமா, அவரை பார்க்க முடியாது. ஏன்பா? ஊரை விட்டே ஓடிட்டான். இப்படித்தான் நானும் அலர்னேன். நமக்கு துரோகம் செஞ்சிட்டான்னு தெரிஞ்சிடும். துரோகமா? பணத்துக்காக காதல பலியிடுறதுக்கு வேற என்னமா பேரு? என்னப்பா சொல்றீங்க? சொல்றதுக்கு என்னமா இருக்குது? என்ன இருக்குது? நம்மளோட பெரிய பணக்காரர் பெங்களூர் காட்டன் கதிரவேல் புள்ள தன்னுடைய வாரிசான ஒரே மகளை அவனுக்கு தரேன்னு சொல்லிட்டான். அவனும் கண்ணை மூடிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாமா? சம்மதிச்சிட்டான். ஒரு காலம் இருக்காதுப்பா, அவருடைய இதயத்துல என்ன தவிர வேற யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டாரு. அப்பா, அவருக்கு வேண்டாதவங்க யாரும் உங்ககிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்லிருக்காங்க. நான் இதை நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். விஷயத்தை கேள்விப்பட்டதும் நான் கூட தாமா நம்புறேன். வீட்டுக்கு போய் பார்த்தேன், சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை சொல்லத்தாமா ஓடி வந்தேன். அழாதம்மா, அழாதே. ராஜு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நீ அழுதுகிட்டு தான் இருப்ப. அந்த கொடுமை என்னால தாய்க்கு முடியாதுமா. என்ன செய்யறது? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டாமா? நாளைக்கு நம்ம மெட்ராஸ் போயிடுவோமா? மெட்ராஸ் போயிடும். ஏய் ராமோ, ஏண்டா என்ன தேடி இங்க வந்து எல்லாரும்? இது உன்னுடைய யானைகளா?
ஆமாங்க, இதெல்லாம் என்ன விட்டு பிரியாதுங்க. அப்படியா? இது பெட்ரோல் பங்க், ஏதாவது ஒரு சர்க்கஸ் கம்பெனி பாரு. சவரிப்படாது, நீ வேற பக்கம் வேலை பாரு. இல்லைன்னா உனக்கு இங்க வேலை கிடையாது. ஓட்ட மண்டபம் தான் நமக்கு கோட்டை. இங்க வாங்க வாங்கன்னு வரவேற்கிறது ஆள் கிடையாது, ஓங்க போங்கன்னு புடி சொல்றது ஆள் கிடையாது. இந்த இடம் தான் நமக்கு பொருத்தமான இடம். வண்டி வண்டி வைக்கிறியா? அதோ அந்த வண்டியில ஜெயா விஜயா. என்ன விஜயா அது? நடு ரோட்ல வாய்ப்பு பாஸ் ஜியா வா. ராஜு அப்பா. ராஜு டிரைவர் எடு வண்டிய. நீ 1000 தான் சொன்னாலும் என் முடிவு மாத்த யாரால முடியாது. மூணு காசுக்கு போறாத அந்த பரதேசி பையனை மறந்துடுமா? மறந்துடு அப்பா. மூணு காசு கொடுத்து வாங்குற குங்குமத்தை தான் நெத்தியில வச்சுக்கிறோம். 30 ரூபா கொடுத்து வாங்குற செருப்ப கால தான் போட்டுக்கிறோம். விலை அதிகங்கிறதுனால அத தலையில வச்சுக்கிறது இல்லையே. என்ன மன்னிச்சிருங்கப்பா, அவரோட இணைஞ்சு வறுமையும் துன்பத்தையும் பங்கு போட்டுக்கிறதா என்னுடைய கடமைங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். இதுல அதிர்ச்சி அடைந்து கொண்டு இல்லப்பா. ஆசி கூறி என்ன அனுப்புங்க. என் உயிர் உள்ள வரைக்கும் இது நடக்காது. என் முடிவும் மாறாதுப்பா. இப்படித்தான் ஒருத்தர் ஒருத்தர் ருசி பார்த்துக்குவாங்க. இதுக்கு பேரு தான்
உங்களுக்கெல்லாம் எப்படிதான் அது இருக்குது? இது இந்த திங்கர் தான் இங்கே சினிமா போஸ்டர் தானே. எதிரிங்க யாராவது கால வச்சா நீ என்ன செய்ய? இவன் தான் நம்ம எதிரி. இவன் என்ன செய்ய? கைத்தட்டுல மகாராஜா எல்லாரும் காசு போடுங்க. காசு இல்ல பக்கத்துல இருக்கிட்ட கடன் வாங்கி போடுங்க. ஆமா நிச்சயமா சும்மா பார்த்துட்டு போயிடாதீங்க. வெறும் மாட்டையும் கண்ணு குட்டியை காமிச்சா மைதானம் இப்படித்தான் இருக்கும். அதுக்கு என்ன செய்ய சொல்றேன்? காளைக்கும் கண்ணு குட்டிக்கும் ஒரு ஜட்டியை மாட்டி விட்டு கேமரா டான்ஸ் ஆட விட்டோம்னா கலெக்ஷன் குவியும். அதை விட்டுட்டு சத்தம் அப்படி ஆமா அப்படிதான். வழக்கம் போல மாமூலா அப்படியே கொடுத்துற ஒரு நயா பைசா கூட குறைக்கலீங்க. கொஞ்சம் மனசு வைங்க ஐயா. ஆமாங்க எங்களுக்கு அப்படித்தானுங்க. ஒரு காசு கூட வசூலாக மாட்டேங்குது. கொஞ்சம் தயவு பண்ணுங்க. பெரிய மனசு வைங்க. முடியாது முடியாது முடியாது. ஆடு மாடு கோழி குதிரை தினம் வாடகைக்கு எடுத்து போய் அஞ்சு பத்து நூறு ஏராளமா சம்பாதிச்சீங்களே, அன்னைக்கு எனக்கு ஒரு பைசா அதிகமா கொடுத்தீங்களா? இல்லையா? அப்ப இன்னைக்கு மட்டும் என்ன செய்வீங்களோ ஏன் செய்வீங்களோ எனக்கு தெரியாது. வழக்கமா கொடுக்கிற வாடகையை கொடுத்த மிருகங்களை எடுங்க, இல்லாட்டி நடங்க. ஐயா எனக்கு பிசினஸ் தான் பிசினஸ் தான். போங்க. புதுசா ஒரு ஆணக்காரன் குழப்ப கெடுக்கிறான். இவர் என்னடானாக்க கராரா காசு எண்ணி வைகின்றாரு. இப்ப என்ன பண்றது? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? பூம மாட்டை விட்டுட்டு புரிகாசம் போட்டு சம்பாதிக்கலாம்னா? இல்ல. என்ன பிச்சை எடுக்கலாம்னா? யாரு பிச்சை எடுக்கிறது? நம்மள எல்லாம் இந்த நிலைக்கு ஆளாக்கல அந்த ராஜுவே. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒளிச்சு கட்டிடுவாங்க. பேடி பசங்க போய் தொலைகிற நாயகினா. ஏய் நீ வாட்டேன் என்ன விட்டுருக்க. விளையாடி போ ராஜு. ஆமாங்க
இவரு என் கூட்டாளி சார். ஆமா தொழில் திருட்டுல கிடையாது சார். இவரை பணி வாங்கணும்னு புறம்பட்டான், பின்னாலேயே போனேன், திருநா புடிச்சுக்கிட்டேன், உதச்சா நேரம் உங்ககிட்ட ஓடி வந்துட்டேன். இவனை மாமியார் வீட்டு கூட்டி போங்க சார். நடத்தியா கூட்டி போங்க, இவனுக்கு ரேசுக்கு வேணும். இவ்வளவு உபயோகதானா? அதிகாரிகளா இருக்காங்க, கூட்டி போங்க. அண்ணே அண்ணே அண்ணே, இந்தால நம்பித்தானே இதனால வரைக்கும் நான் வயித்த கழுவிட்டு இருந்தேன், அவனும் போயிட்டான். நீங்க யானையெல்லாம் கட்டி தீனி போடுறீங்க, நான் எறும்பு மாதிரி. அதுக்கு போட்டதோ மிச்சம் ஒரு உரண்டைய போட்டீங்கனாக்கா ஒரு மாசத்த ஓட்டிக்குவேன். எப்படி வசதி? சரி, என் கூட அண்ணே நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். என் பேரு முருக, இனிமே உங்ககிட்ட மாடு மாதிரி உழைப்பேன். மாடுங்கிறதுனால வக்கீல போட்டுறாதீங்க, சொத்தை போடுங்க. மனுஷன் மாறுது, தேவைக்கு தகுந்த ஊதியம், உன் திறமைக்கு தகுந்த தொழில் தரப்படும். ஜெயா அப்பா, உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க, என்னுடைய முடிவை தெரிஞ்சுக்குங்க. நான் போறேன். உங்க ஆசையோடு என் வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாத துர்பாகிய நிலையில நான் வீட்டை விட்டே போறேன். என்னை தேட வேண்டாம். எங்களை விட பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைச்சதுனால நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. எவ்வளவு கேவலமான கற்பனை! உங்களை வீதியில பார்த்ததுக்கு அப்புறம் நானும் அந்த முடிவுக்கு தான் வந்தேன். துடிச்சு உங்களை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்கிற முடிவோட புறப்பட்டேன். ஆனா எங்க அப்பாவும் இதயத்தை இரும்பாக்கிக்கிட்டு என் அறையில போட்டு பூட்டிட்டாரு. அவர் பூட்டினது மகளே இல்ல, மனசாட்சி. அவரோட தகுதி தராச மகளோட கண்ணீரை விட போலி கௌரவத்துக்கு தான் எது அதிகம். அந்த வரட்டு கௌரவம் என் வாழ்வையே பறிச்சிடக்கூடாதுன்னு பயந்துதான் ஓடி வந்தேன். அவசரப்பட்டது இல்லையா? அவசரப்பட்டுட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஆயிரமே இருந்தாலும் பெற்றவரோட அனுமதி இல்லாம நீங்க வந்திருக்கவே கூடாது. அதுக்காக காரமெல்லாம் அந்த சிறையிலேயே கிடந்து கண்ணீர் வடிக்க சொல்றீங்களா? பூராறு கண்ணீர் எல்லாம் தொடக்கிற நீங்க என் ஒருத்தியோட கண்ணீரை மட்டும் ஏன் அலட்சியப்படுத்துறீங்க? இதையா இவன் நினைச்சுட்டேன். உன் கண்ணீர் என் உள்ளத்தை உருக்குது, ஆனா என் கடமை உணர்ச்சி இதை கண்டிப்பா நடக்க சொல்லுது. அதனால தயவு செய்து உடனே வீட்டுக்கு போ. போகத்தான் வேணுமா? வேற வழியே இல்லை ராஜு. எங்க அப்பா என்ன வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டார். நீங்களும் என்னை புறக்கணிச்சுட்டீங்க. போறேன் ராஜு, இந்த உலகத்தை விட்டே போயிடு. என்ன ஏன் தடுக்கிறீங்க விஜயா? இந்த முடிவுக்கு நீ வந்த பிறகும் உன்னை உதவித்தல்ல, நான் ஒன்னும் உணர்ச்சி இல்லாத கல் இல்ல. நீ என்னோட இருக்கலாம். விஜயா, விஜயா, யார் தவறி போய் ரெண்டு சாப்பாடு தான் கொடுத்திருக்கேன், இது பத்தாது. இன்னொரு சாப்பாடு கொண்டு தரேன்.
இதை பயந்து சாப்பிடாங்களா? ஐயோ, நான் சொல்றேன், காதலுக்கு முக்கால் வயிறு சந்தோஷம்தான், கால் வயிறு தான் சாப்பாடு. என்ன பொறுத்த வரைக்கும் முழு வயிறுமே சோறு தான். நான் சோறு கொண்டுறேன், நீங்க இப்படியே இருங்க, இங்க இருங்க. நல்லது இருக்கு. Thank you.
ராஜு. வணக்கம் விஜயா. சௌக்கியமாமா? சந்தோஷமா இருக்கேன்ப்பா. ராஜு, இங்க நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு? ஒரு உதவி கேட்டு. எங்கிட்டயா? ஆமா. என்ன? மாலையில் இருக்கிற உங்களுக்கு வீதி இருக்கிற நான் என்ன செய்ய முடியும்? உயிரை காப்பாற்றணும். உயிரையா? மனிதனுக்கு எது உயிர்? மானம். அதைத்தான் நான் காப்பாற்ற சொல்றேன். என் பெண்ணு உன் கூட சேர்ந்து தெருவில் ஆடி பாடுதுன்னு பல பேர் என்கிட்ட வந்து சொல்றப்போ என் மனசு படுற வேதனை இருக்குதே, அது என்ன போற ஒரு பெண்ணை பற்றி உனக்கு தான் தெரியும். உங்க மனவேதனைக்கோ நீங்க உங்க மகள பிரிஞ்சதுக்கோ நான் காரணம் இல்லை. பிரிஞ்சதுக்கு காரணமா இல்லைன்னாரும் இப்போ இணையறதுக்காவது காரணமா இருக்கலாம் இல்லையா? அதுக்கு நான் என்ன செய்யணும்? தோப்பா, இதெல்லாம் எதுக்கு? ராஜு, இதை எடுத்துக்கிட்டு உன் ஊருக்கு போய் நீ இழந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டு என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதியுடையவனா திரும்பி வா. உங்க ரெண்டு பேருக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என் உழைப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னொருத்தர் பணத்தை என் தகுதி உயர்த்திக்க நான் தயாரா இல்லை. ஜெயா, நீ அப்பாவோட போய் அவர் நினைக்கிற மாதிரி தகுதியான மாப்பிள்ளையா வந்து உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன். அப்பா, உருவத்தை விட்டுட்டு நிழலை மட்டும் தனியா பிரிக்க நினைக்காதீங்க. அது வீண் முயற்சி. என் நிம்மதியை கெடுக்காதீங்க. நீங்க பொறுப்பிடுங்கப்பா. விஜயா, உருவத்தை விட்டுட்டு நிழல மட்டும் பிரிக்க நினைக்காதீங்க. அது வீண் முயற்சி. என் நிம்மதியை கெடுக்காதீங்க. நீங்க புறப்படுங்க. கூட்டம் பூரா ராஜுவோட விளையாட்டை பார்க்க தாங்க கூடுது. சில்லறைக்கு நோட்டும் சும்மா ஐப்பசி மாசத்தை அடமளையாட்டம் கொட்டுதுக்க. ஆமாங்க, நமக்கு போனியே ஆக மாட்டேங்குது. அவன் என்னன்னா போனில அள்ளு கழிட்டு போறான் காசை. இன்னைக்கு இந்த மாட்டையும் குதிரையும் நம்பினா நாங்க பட்டினி கிடந்து தாக வைக்கிறது. அதனால எங்களை விட்டுடுங்க, நாங்க வேற வேலை பாத்துக்கிறோம். சொமு, மன்னிச்சிடுங்க. அந்த பைய ராஜு இருக்கிற வரலாம் எங்களால தொழில செய்ய முடியாது. நாங்க வரோம். ராஜு, ராஜு, ராஜு. எனக்கு எவ்வளவு கஷ்டம். வந்தேத்துல தோக்கடிச்சு ரங்கர ஜெயிலுக்கு அனுப்பிச்ச, இப்ப முருகனை உன் கூட சேர்த்துக்கிட்டு எல்லாரையும் எடுத்து பிரிச்சுட்டேன். உயிர் நஷ்டம் ஒண்ண தவிர எல்லா நஷ்டத்தையும் எனக்கு கொடுத்துட்டேன். இதுக்கு ஒரு முடிவே இல்லைங்களா? இருக்கு. எப்படிங்க? ஒரேடியா ஒழிக்க வேண்டியதுதான். அவனே முட்டாள், அவன் தொழிலடா. அது எப்படிங்க நடக்கும்? முடிச்சு காட்டுறேன். யான விளையாட்ட காட்டில் நாலு பங்கு கூட்டமும் வசூலும் குவிய போற கவர்ச்சி கண்ணினுடைய கார்னிவல் ஷோ. Thank you.
கவர்ச்சியே பிரதானமன்னு கண்காட்சி நடத்துறா வேறு. அதனாலதான் கொட்டகையே பிச்சுக்கிட்டு போகுது அவ்வளவு கூட்டம். அது மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும். அதுக்காக விஷத்தை மேல வெள்ளத்தை பூசி கொடுக்கறதா? நல்லதோ கெட்டதோ ஜனங்க புதுமையை விரும்புறாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்படி என்ன புதுமை இருக்கு? ரொம்ப நாளைக்கு முன்னால நானே பாத்திருக்கிறேன், மாஸ்டர் பரமசிவம் மெட்ராஸ் சேர்ந்தவரு. அவர் என்ன பண்ணுவாரு, 60 அடி உயரத்துல ஏணி மேல ஏறிட்டு உடையெல்லாம் பெட்ரோல ஊத்தி கொளுத்திக்கிட்டு ஏரியல தண்ணி தொட்டியில அங்கிருந்து டொமேல விழுவாரு. கலெக்ஷன் அள்ளும். அது மாதிரி ஏதாவது பண்ணணும்ன்றா. ஐயோ, கேக்குறதுக்கே பயமா இருக்கு. விஜயா, வாழ்க்கையும் ஒரு போர்க்களம். அதுல கோழைகளுக்கு இடமே இல்லை. கதவு திறந்தே இருக்கு, வரலாம். வணக்கம். வணக்கம். உட்கார் தம்பி. இந்த இடத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்க. இப்படி நான் ஒரு ஒதுக்கமான இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே துரோக நிறைஞ்ச மனுஷங்க கிட்ட இருந்து விலகி இருக்கணுங்கிற காரணத்தினாலதான். என்ன சொல்றீங்க தம்பி? நான் வாழ்க்கையில வஞ்சிக்கப்பட்டவன். எனக்கு உயிருக்கு உயிரான நண்பன் ஒருத்தன் தான். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஷோ நடத்துவோம், வர்ற லாபத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கோ. அந்த நண்பனே எனக்கு ஒரு நாள் துரோகி ஆயிட்டான். என் பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டான். உயிருக்கு உயிரான நண்பனா இருந்தா கூட எந்த நேரத்திலும் விரோதியா மாடுவான்னு நினைச்சுதான் எச்சரிக்கையா பழகணும் போல் இருக்கு இந்த காலத்துல. ஆமா, அவன் யாரு, எங்க இருக்கான்? அதுக்கப்புறம் அந்த துரோகியை நான் பார்க்கவே இல்லை. அது கிடக்கட்டும். தம்பி, நீ யாருப்பா? என் பேர் ராஜு. யானைகளை வச்சு வேடிக்கை காட்டி வாழ்க்கை நடத்துறேன். ரொம்ப சந்தோஷம். வந்த காரணம்? உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க. பை நிறைஞ்சிருந்த காலத்துல எல்லாம் வராம பசி நிறைஞ்சிருக்கிற காலத்துல வந்திருக்கிறியப்பா. ஐயா, நான் வந்தது காசு பணம் கேட்க இல்ல. பின்ன தொழில். ஒரு காலத்துல எல்லாரையும் காந்தம் போல் கவர்ந்த உங்க கலைய எனக்கு கத்துக் கொடுங்க அப்படின்னு கேட்டுதான் வந்திருக்கேன். என்ன யோசிக்கிறீங்க? கடந்த கால கசப்பான அனுபவங்களே என்ன பிடிச்ச துன்பம் உன்னையும் தொடரணுமான்னு யோசிக்கிறேன். இத பார். இது மட்டும் இல்ல, இதனால சில பேர் உயிரை கூட இழந்திருக்கிறாங்க. இப்ப சொல்லு, உனக்கு இந்த தொழில் தேவையா? ஐயா, இன்பமும் துன்பமும் எந்த தொழிலுக்கும் பொதுவாக. மூச்சலைக்கு முத்த எடுக்கிறவன் நீண்ட ஆயுளோட வாழ்றான். வெட்டிக்கு பக்கத்தே உட்கார்ந்துட்டு பணத்தை மட்டும் எண்ணிக்கிட்டு இருக்கிறவன் திடீர்னு செத்து போயிடுறான். ஆக மரணம்ங்கிறது ஒரு முடிவு, அது எங்க இருந்தாலும் வரும். இதுக்காக எல்லாம் கவலைப்படலாமா? ஆஹா, உன் விளக்கத்துல விவேகம் எனக்கு. உன் துணிச்சல நான் பாராட்டுறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு நிச்சயம் கத்துக் கொடு.
புறக்கணித்து விட்டாலும் நீங்க ஒரு அஞ்சாறு பேராவது எங்கள் காட்சியை இறுதி வரை பார்த்து விட்டு போவதென்று உறுதியோடு வந்திருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றி. இருப்பினும் காட்சியை தொடர்ந்து நடத்தினால் கரண்ட் சார்ஜ் கூட கட்டுப்படி ஆகாது என்ற காரணத்தால் காட்சியை ரத்து செய்து விட்டேன் என்று வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல நேரம் தப்பிச்சுக்கிட்டாரு. ராஜுவுக்கு மட்டுமில்ல, இனிமே நம்ம எல்லாருக்குமே நல்ல நேரம் தான். அம்மா, முக்கிய காரணம் என்ன? காட்சி அளிக்க முக்கிய காரணம் தினமும் பன்றிமார் பார் சோப்பையே உபயோகப்படுத்துகிறேன். உங்களுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காது என்ன கேட்டா சொல்ல? பிடிச்சது அடுக்கடையில உட்கார்ந்து திருடி திங்கிறது, பிடிக்காது கையங்களமா மாட்டிக்கிறது. நீ சொல்ல வேண்டிய பதில் எல்லாம் என்னையா சொல்ல சொல்ல? அறிவுட்டவளை, உன்னை என்னமா பேட்டி காண வந்திருக்காங்க? ராஜு அண்ணன் பேட்டி காண வந்திருக்காங்க. சீக்கிரம் போய் அஞ்சாறு கூல்ட்ரிங் கொண்டா. நீதான் கொண்டு கொடுத்த அண்ணா. உனக்கு வந்திருந்த நாலஞ்சு பொம்பளைகள்ல உன்னத்தான் வச்சுக்கணும்னு, வேலைக்கு வச்சுக்கணும்னு நான் செலக்ட் பண்ணிருக்கேன். ஒரு பேர் பொருத்தம், முருகன் வள்ளி அழகு பொருத்தம், ஆள் பொருத்தம், நாளைக்கு இதுவே காதல் பொருத்தமா மாறிடுச்சு. பேசு, முதல்ல கூல்ட்ரிங் கொண்டா அப்புறம் அளக்கிறேன். சுருக்கமா சொல்ல போனா இந்த பொருள் பெருமை புகழ் இதுக்கெல்லாம் இந்த தோழர் தான் காரணம். ஆமாங்க, அண்ணனுடைய உயர்வுக்கு காரணம் இவங்க, இந்த தம்பியோட உயர்வுக்கு காரணம் இவங்க. நீங்க நாங்க ஒரு பூம்பு மாடுங்க. ஏன் சிரிக்கிறீங்க? முதல்ல பூம்பு மாடை வச்சு புழைச்சிக்கிட்டு இருந்த ஒரு அயோக்கிய கிட்ட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஆணையை பார்த்தேன். அண்ணனை தான் சொல்றேன், எப்படி ஆனை தன் காலை தொட்டவங்களை தூக்கி தலைமையில வச்சுக்குதோ அதே மாதிரி தஞ்சம்னு காலில் வந்து விழுறவங்கள அண்ணனும் தலைமையில தூக்கி வச்சுப்பார். இவரோட வேடிக்கையில விவேகமும் இருக்குதுங்க. எழுதிக்குங்க. ஆமாங்க, உங்க தோழர்கள் சம்பாதிச்சு கொடுத்த பத்தனால தான் இவ்வளவு பெரிய வீட்டை வாங்கினீங்க. ஆமா, தோழர்கள் செய்த உன்னதமான விளையாட்டுகளும் என் உயிர பயன் வச்சு நான் ஆறின வீர சாகசங்களும் குறைந்த வட்டிக்கு நான் வாங்கின கொஞ்சம் பணமும் சேர்ந்துதான் நீங்க பார்க்க இந்த மாளிகையா காட்சி அளிக்குது. ஆஹா, ரொம்ப அற்புதங்க. நினைச்சே பார்க்க முடியல. ஆளை கட்டி தீனி போட்டா கட்டாதுன்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? நான் தான் அப்பவே சொன்னேன், யானையை கட்டி நாங்க தீனி போடல, யானை தான் எங்களுக்கு தீனி போடுது. கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். உங்களுடைய அன்பான பேட்டிக்கு எங்களுடைய நன்றி. வர்றாங்க, போயிட்டு வரேன். வர்றாங்க. இவங்களை பதிவு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு பாருங்க. அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். அம்மையார் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ? பேட்டி. பேட்டியா? Thank you.
பேட்டி கேட்ட பெண்மணியை உங்கள் கேட்டின் பெயர் என்ன? காதலித்தால் மட்டும் போதுமா? அதுதான் பத்திரிகையின் பெயர். காலை பத்திரிகையா மாலை பத்திரிகையா? கல்யாண பத்திரிகை. அடி சாக்கேனா? சரி போறப்பட. எங்க? எங்கயா? அந்த ஆசிரியரை போய் பார்த்து வந்துருவோம். ஆசிரியரா? தெரியல, உங்க அப்பா வா. ராஜு நில்லுங்க. உங்களை மதிக்காத உங்க வீட்டு வாசல மறுபடியும் மிதிக்கணுமா? ஏன் விஜயா, முறைப்படி நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செய்து வைக்க வேண்டியவர் உங்க அப்பா தானே. வா வா. விஜயா வா வா வா. விஜயா, கல்மனஸ் படைச்சிருந்த தகப்பனை நீ பார்க்க வரமாட்டேன், அதனால நானே வரலாம்னு தாமா புறப்பட்டேன். நான் மட்டும் வரல, நீங்க எதிர்பார்த்த அந்தஸ்தோட அவரும் வந்திருக்காரு. ராஜு, ஏன் இங்கே இருந்துட்டீங்க? உங்க அனுமதிக்காகத்தான். ராஜு, ஒரு காலத்துல உங்களை வாசல்லையே திருப்பி அனுப்புற அந்த தர்மம் நீங்க வந்தனா? தயிர் இல்லாம திரும்பி போன அந்த ராஜு இல்லமா? சரி, எனக்கு வாங்க வாங்க. ராஜி, உங்க தன்மான உணர்ச்சிய நான் ரொம்பவும் பாராட்டுறேன். பாராட்டப்பட வேண்டிய நீங்களா சார்? என்ன சொல்றீங்க? நீங்க போட்ட கடுமையான நிபந்தனை தான் என் நெஞ்சுக்கே ஒரு வேகத்தை கொடுத்து. நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை சந்திச்சு பேசிட்டு வந்த பிறகு என் மனசுல பாசத்துக்கும் பணத்துக்கும் ஒரு போராட்டமே நடந்தது. அப்பவும் பாழா போன அந்த போரி கௌரவம் தான் ஜெயிச்சது. ஊராருடைய ஏச்சியும் பேச்சியும் தாங்க முடியாம நான் ஊரை விட்டே ஓடிட்டேன். ராஜி, உங்களை மருமகனா அடையறதுக்கு நான் ரொம்பவும் கொடுத்து வச்சிருக்கணும். நான் ரொம்பவும் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க தான் என்னை இன்னும் மருமகன் ஆக்கிக்கலையே. அதுக்கு உங்க அனுமதியை பெறத்தாப்பா வந்திருக்காரு. ராஜு, உங்க உயர்ந்த பண்புக்கு நான் தலை வணங்குறேன். சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஏன் விளக்கணிச்சீங்க? ஏன்னா நாம தூங்கும்போது விளக்கு வீசிருக்கணும், நாம வீசிருக்கும் போது விளக்கு தூங்கணும். இல்லைன்னா நம்ம ரகசியம் எல்லாம் விளக்கிக்கு தெரிஞ்சிடும். நாம சத்தம் போடுறோம் கேட்கல. இது வந்து அதுக்கு ஒண்ணு இருக்காது, காலையில பாத்துக்கலாம். இம்மா புரியல, பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன். கண்ணில் புரியா? புரியா? என்ன ராமுக்கு என்னன்னு புரியலீங்க? புரியா, போய் டாக்டர் கிட்ட வா. ராமு, ராமு.
இனிமே ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியா போயிடுச்சு. யானைக்கும் அடி சறுக்குனுதான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா ஆணி குத்தி கீழே படுக்குங்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். மணி ஆறாயிடுச்சே, உங்களுக்கு ஓடுதா? நல்ல ஆளப்பானி. அப்ப நான் வரட்டுங்களா? உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருந்தா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்ப நான் போயிட்டு வரேன். விஜயா, விஜயா, நீ இன்னும் தூங்கலையா? நான் கூட இன்னும் தூங்கவே இல்லை. ஐயோ பாவம், ராமும் துடியா துடிச்சு போயிட்டான். விஜயா, என்னன்னே கண்டுபிடிக்க முடியலையே. டாக்டர் கூட திறமை போயிட்டாரு. காலத்தையே இரண்டாவது பார்த்தா சின்ன ஒரு ஆணி காலை குத்துருந்துச்சு. எப்படியோ அது துன்பத்தை தீர்த்துட்டோம். விஜயா, விஜயா, ஏன் அதோட காலில் ஆணிதான் குத்திருந்துச்சு? என்னோட இதயத்துல ஈட்டியே பாஞ்சிருக்கு. விஜயா, ராமு படுற வேதனை தான் உங்களுக்கு புரிஞ்சதே தவிர, உங்க மனைவி படுற வேதனைய உங்களால புரிஞ்சிக்க முடியலையே. அந்த அன்பை நான் குறைச்சு சொல்லல. அந்த அளவுக்கு உங்க இதயத்துல எனக்கும் இடம் கொடுக்கலையேன்னு தான் நான் வருத்தப்படுறேன். போதும் விஜயா, போதும். எங்கெங்கேயோ தனித்தனியா பிறந்து வளர்ந்த ஒரு ஆண பெண்ணும் எதிர்பாராத இடத்துல சந்திச்சோம். உள்ளத்தை பறிகொடுக்கிறோம், அதை காதல்னு சொல்றோம். அப்படி காதலன் காதலியா இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிங்கிற பந்தத்தை உண்டாக்குறதுதான் கல்யாணம். கல்யாணத்துக்கு பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் உடல்தான் இரண்டு, உயிர் ஒண்ணுதான். அந்த புனிதமான உறவை ஏற்படுத்துற இரவுக்கு பேர் தான் முதல் இரவு. அந்த முதல் இரவுல இப்படி ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டா, விஜயா நீ மட்டும் இல்ல, வேற எந்த பெண்ணா இருந்தாலும் இதுபோலத்தான் வேதனைப்படுவா. உங்க அன்பை புரிஞ்சிக்காம நான் தவறு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இப்ப ராமுக்கு எப்படி இருக்கு? அவன் நல்லா தான் இருக்கான் ஐயா. கொஞ்சம் சரி, அப்பா இப்ப சந்தோஷம் தானே? பாப்பிடு. எங்க? யாருடைய குறுக்கீடு இல்லாத இன்பமயமான தனி இடத்துக்கு. புரியல? தேன் நிலவுக்கு. நேற்று நடந்தது இன்று பாராட்ட
பாட்டினால் கொண்ட முத்தங்கள் அப்போது பிள்ளைக்கு போய்விடுமோ? உனக்கு இல்லாதாடா கண்ணா அப்படின்னு அண்ணா சொல்லுவாரு. நாம எப்பவும் இப்படியே இருப்போமா? ஐயோ நான் குடுத்து வச்சவன், நான் குடுத்து வச்சவன். நம்ம தேன் நிலவு எப்படி இருக்குது? வெக்கத்தை வர்ற வீட்டு எல்லாமே மறந்துட்டியா? ஆமா எல்லாமே மறந்துட்டேன். என்ன கூடவா? எஸ் ராஜு ஸ்பீக்கிங். அப்படியா? தேங்க்யூ. என்னங்க? ஒண்ணும் இல்லை விஜயா, பரமசிவம் மாஸ்டர் தந்தி கொடுத்துருக்காரு. ஏதோ முக்கியமான விஷயமா, உடனே புறப்பட்டு வரணுமா? நீயா? உன்னுடைய ஆளுக்கு தான் சொல்லித்தர முடியாதுன்னு சொல்லிட்டேன், மறுபடியும் ஏண்டா வந்த? சிறுத்த ஆட்டு மந்திக்குள்ள எதுக்காக வரும்? என்னத்தான் ஏற்கனவே கொண்டுட்டியே, உன்னையே நம்பிட்டு இருந்த என்ன மோசம் பண்ணி என் கால் ஒடிஞ்சப்புறம் இரண்ட பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு ஓடின துரோஷி. உன் வித்தையை ஆளுக்கு சொல்லித்தர முடியாதுன்னு திமுறா சொல்லி அனுப்புனியே, அதுக்கு உண்டான பலனை உனக்கு கொடுக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். உன்னால என்னடா செய்ய முடியும்? கேவலம் இந்த உயிரை போக்க முடியும், அவ்வளவுதானே? கொஞ்சம் பொருள். ஓ சிஷ்ய ராஜுவை வர சொல்லி நீ கொடுத்த மாதிரி ஒரு தந்தி கொடுத்திருக்கிற, அவனுடைய வருகைக்காக தான் காத்துட்டு. எதுக்கு? நான் உன்னை கொல்லணும், பழி அந்த ராஜுவை சேரணும், அதுக்காகத்தான். அட பாவி! ராஜுவா ஓடி போய் போலீஸ் போன் பண்ணிட்டு வா. மாஸ்டர், மாஸ்டர், மாஸ்டர்,
யானைக்கு தீனி போடு. என்ன பழக்க போற என் பேரனுக்கு ஆண் குழந்தை தான் இப்ப முடிவு பண்ணிட்டீங்களா? விஜயா விஜயா பரமசிவம் மாஸ்டர் பாத்தீங்களா? அவர் எப்படி இருக்காரு? ஏன் பேசாம இருக்கீங்க சொல்லுங்க. எப்படி சொல்றது விஜயா, அந்த பாவிங்க அதை கொண்டு விட்டாங்க. அதிர்ச்சியினால விஜய் இன்னொரு குழந்தையை பெற முடியாத நிலைமை இருக்கு. இந்த ஒரு குழந்தையோட திருப்தி அடைய வேண்டியது, அடுத்த குழந்தைக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி கும்பகோணம் அடுக்கு பாத்திர மாதிரி பத்து பிள்ளைகளை வேணும், நன்முத்து மாதிரி ஒண்ணு பத்தாது. என்னமா இருக்கமா ஜாம் ஜாம்னு முகத்து மாத்தி பாக்கலாம். தம்பி பையன் பிறந்திருக்கா? Thank you.
ஏராமும், நாங்க வீட்டுக்கு வர வரைக்கும் உனக்கு பொறுமை இல்லையா? குழந்தைய பாக்குறதுக்கு அவ்வளவு வாசையா? பார்வையாளர்கள் இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. நீ வீட்டுக்கு thank you.
எப்படி பெத்த தாய்னா என்னை விட அன்பா பொறுப்பா அக்கறையா நம்ம ராம குழந்தைய கவனிக்கிறத பார்த்தா பூரிப்பா இருக்கு. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நாம தான் ஒண்ணு இல்லம்மா. குழந்தை ஓயாம அழுகிறதுக்கு காரணம் அதுக்கு இப்பதான் ஒரு பல்லு முளைக்கும். அது அப்படித்தான் இருக்கும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த மருந்தை வாங்கி கொடுங்க. எல்லாம் சரியா என்னம்மா நடந்தது? அதை அம்மா கேட்கிறேன். எங்க வீட்டுக்கார் ஒரு யானை பாரு, 10 வருஷமா எங்க வீட்லயே வளர்ந்தது ஒரு யானை. இவன் எனக்கு ஒரே பிள்ளை. இவன் கை குழந்தைய இருந்தப்போ அந்த யானை தான் கிண்டியில பால் ஊட்டும் தாளாட்டும் தாய போல கவனிக்குமா. அப்படி எல்லாம் கவனிச்ச அந்த யானைக்கு இன்னைக்கு என்னமோ தெரியலமா, மதம் பிடிச்சு திடீர்னு எங்க பிள்ளைய தூக்கி போட்டு மிதிச்சிருச்சுமா. என்னதான் இருந்தாலும் மிருகம் மிருகம் தானே. எங்களுக்கு ஒரே பிள்ளை. இவன் கை குழந்தையா இருக்கும்போது அந்த யானை தான் கெண்டியில பால் ஊட்டவும் தாளாட்டவும் தாய போல கவனிச்சுட்டும். அப்படியெல்லாம் இருந்த அந்த யானைக்கு என்னமோ தெரியலமா, இன்னைக்கு திடீர்னு மதம் பிடித்து என் பிள்ளைய தூக்கி போட்டு மிதிச்சிருச்சு மா, மிதிச்சிருச்சு. என்ன இருந்தாலும் மிருகம் மிருகம் தானே. என்ன இருந்தாலும் மிருகம் மிருகம் தானே. மிருகம் மிருகம் தானே. என்ன ஒண்ணுமில்ல, சீக்கிரமா வீட்டுக்கு போப்பா. எப்படி வந்தது இந்த வீட்டுல மழைச்சலமை ஏற்பட்டதுனால உன்னையும் என்னையும் விட மகிழ்ச்சி அடைகிற இன்னொரு ஜீவன் இருக்கும்னா அது நம்ம ராமசாமிஜியா? இருக்கலாம். என்ன இருந்தாலும் கேவலம் அது ஒரு யானை தானே. யார பார்த்து கேவலம் சொல்ற? வேணா கண்டா கன்னத்துல போட்டுக்கிற, பசுவை பார்த்தா கோமாதான் கும்பிடுற, நீயா என் ராம கேவலம் சொல்ற? நீங்க என்ன சொன்னாலும் சரி, அது பிறந்த இடம் காடு, பிறவி குணம் போகாது. குழந்தையோட நன்மைக்காக சொல்றேன், அதை வீட்டுக்குள்ள விடாதீங்க. தோட்டத்திலேயே கட்டி போட்டுடுங்க, தோட்டத்திலேயே கட்டி போட்டுடுங்க. ஏமையா, பெத்த தாயை விட அன்பா பாத்துக்கன்னு சொல்லி நீயா பேச? நான் மட்டும் இல்லை,
ஆஸ்பத்திரியில நான் கண்ட காட்சியை பார்த்திருந்தீங்கன்னா நீங்களும் அதே முடிவுக்கு தான் வந்திருப்பீங்க. அப்படி என்ன ஆஸ்பத்திரி பார்த்தது? பத்து வருஷமா ஒரு வீட்டுல வளர்ந்து வந்த யானை ஒரு நாள் மதம் பிடிச்சு தான் தூக்கி வளர்த்த குழந்தைய தரையில போட்டு மிதிச்சிடுச்சான். அந்த தாய் தன் குழந்தைய ரத்த வெள்ளத்தோட ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்த கோர காட்சி இந்த கண்ணால பார்த்தீங்க. அதனால தாங்க சொல்றேன், இன்னைக்கு தாயா பழகிற இந்த யானையை ஒரு நாளைக்கு நம்ம குழந்தையோட உயிரை குடிக்கிற பேயா மாறிடுங்க. விஜயா, நானும் ஒரு காட்சி கண்டேன், அது சொல்லட்டுமா? என்னங்க? ஒரு கணவனும் மனைவியும் 20 வருஷங்களா இணைபெரியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு மனைவிக்கு மனநிலை மாறி ஒரு பெரிய பாலாங்கல தூக்கி கணவனுடைய தலையிலேயே போட்டு. இப்ப சொல்லு, நீ என் மனைவி தானே? அதே மாதிரி நீ என் தலைமையில கதை தூக்கி போட்டுடுவேன்னு நான் சந்தேகப்பட்டேன்னா உன் கதி என்ன ஆகிறது? நான் உண்மையை சொன்னேன், உதாரணத்தை சொல்லி என்ன ஊமையாக்க பாக்குறீங்க. இதோ பாருங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் உயிருக்குயிரா இருக்கிற இந்த ஒரே குழந்தையினுடைய நன்மைக்காக சொல்றேன். உங்களுக்கு என் மேல அன்பு இருந்தா, குழந்தை மேல உண்மையான பாசம் இருந்தா, முதல்ல இதை கொண்டு போய் வெளியில கட்டி போட்டுட்டு வாங்க. நம்ம குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், இதை நீங்க செஞ்சே ஆகணும். ராமு, என்ன மன்னிச்சிரு. நன்றிங்கிறது மனுஷனை பொறுத்த வரையிலும் மூணே மூணு எழுத்துக்கள் தான். ஆனா உனக்கு மூச்சே அதுதான். வா. நம்ம ரெண்டு பேருக்கும் உயிருக்குயிரா இருக்கிற இந்த ஒரே குழந்தையினுடைய நன்மைக்காக சொல்றேன். உங்களுக்கு என் மேல அன்பு இருந்தா, குழந்தை மேல உண்மையான பாசம் இருந்தா, முதல்ல இதை கொண்டு போய் வெளியில கட்டி போட்டுட்டு வாங்க. குழந்தை மேல உண்மையான பாசம் இருந்தா முதல்ல இதை கொண்டு போய் வெளியில கட்டி போடுங்க. குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், கட்டி போடுங்க, கட்டி போடுங்க, கட்டி போடுங்க. ராமு, அன்பு செங்கிலியாத நீ என்னை கட்டி இருக்க, நான் இரும்பு செங்கிலியாத உன்னை கட்ட வேண்டியதா இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இருக்கு. நாம பைரஜம் பரமசிவத்தை கொன்னதை கண்ணால பார்த்த ஒரே சாட்சியும் இந்த நிலைமைக்கு நாம் ஆளாகிறதுக்கு காரணமா இருக்கிறவனுமான ராஜுவ தீர்த்து கட்டினா தான் இந்த இடத்தை விட்டு நாம வெளியே தலை காட்ட முடியும்.
ஒரு திட்டம் கொடுங்க. என் உயிரை பணையம் வச்சாவது நான் அதை முடிச்சு வைக்கிறேன். அவசரப்படாத, நம்ம போலவே அவனு நம்ம பிடிச்சு கொடுக்க கங்கணம் கட்டிட்டு இருக்கான். சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து தான் நாம பாயணும். வள்ளி, குழந்தைய வெளியில கொண்டு போய் விளையாட்டு காட்டு. கட்டி போட சொன்னால அந்த ராமு கோபமா இருக்கும். குழந்தைய அந்த பக்கம் கொண்டு போகாதே. சரிம்மா. பாருங்க 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 பாரு, மணி பாரு மணி பாரு. என்ன வாங்கி திருமுறா அடிச்சு பல்ல கலட்டி உன்ன பாட்டி ஆக்கிடுவேன். என்னடி ஓ, உனக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ல? என்னங்கடி எப்படி இருக்கு? நான் இப்ப கேக்கல, இப்ப கேட்டேன். அம்மா ஐயாடி சத்தம் போடுது. எவ்வளவு நம்ம மாதிரியே சின்ன வயசு உண்டி கட்ட தனியா கட்டி போட்டாங்க, அதான் கத்துது. தனியா இருக்கும் போதெல்லாம் வள்ளி வள்ளின்னு கத்தி தானே இப்படி வத்தலாம் போயிட்டு. அம்மா கோபமா இருக்கு. குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கணும் சொன்னது கேட்டியா? வந்து குழந்தை எடுத்துட்டு இந்த பக்கமா தான் போனேன். அந்த கட்டி இருந்த யானை குழந்தைய பார்த்ததும் குடு குடுன்னு அரை பிடிச்சு கத்துச்சுமா. நான் குடுக்க மாட்டேன் கட்டிப்பா சொல்லிட்டேன். உடனே அந்த யானை கோபமா தங்கிலி எடுத்துட்டு வந்து குழந்தைய பிடிக்கி தண்ணியில போட்டு கொல்ல பாத்துக்குமா. நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. தும்பி கையால குழந்தைய எதுக்காக தூக்கணும்? நான் மட்டும் ஓடி போய் எடுக்காம இருந்திருந்தா குழந்தைய தரையில போட்டு காலால மிதிச்சு கொண்டு இருக்கும். சந்தேகங்கிறது பேய விட பயங்கரமானது, நோயை விட கொடுமையானது. நீ ராம மேல கொண்டிருக்கிற வீணா சந்தேகம்தான். அது பாசத்தோடு செய்கிற ஒவ்வொரு காரியமும் உன் கண்ணுக்கு பயங்கரமா தெரியுது. ராமு மேல நீங்க வச்சிருக்கிற அளவுக்கு மீறின பாசத்தினாலதான் கட்டின மனைவியை விட பெத்த பிள்ளைய விட அது உங்களுக்கு முக்கியமா தெரியுது. ரொம்ப சரியா சொன்னேன். என் உயிரை காக்க தன் உயிரை கொடுக்க முன்வந்த ராமன் அன்பு ஒன்றே என் குலம். அந்த அன்பன் ஒருவனே என் தேவன். நீங்க எப்படி வந்துட்டு போங்க?
ஆனா இப்ப எனக்கு தெரிய வேண்டியதல்ல, இனிமே இந்த வீட்டுல இருக்க போறது அந்த ராமுவா நானாங்கிறது. விஜயா, யார வெளியே அனுப்பிச்சோடு ஒரு வினாடி எண்ணிப்பார். பர்ம புயல் ஆடிக்கிறது நம்ம குடும்ப படக ஆழ்ந்த கடல மிதக்க விட்ட அந்த தியாகியை நான் வைத்து சொல்றேன். போதும் விஜயா, அந்த ராமு தலைகளா நீ சம்பாதிச்ச பணத்துல தான் நம்ம இப்ப தலைமை வந்து அழைக்கிறோம் தெரியுமா? அது பாடுபட்ட சேர்த்த பணத்துல தான் பங்களாவாச்சு, காராச்சு, என் கழுத்துல கல்யாணத்து நகையாச்சு. அப்படித்தானே சொல்ல போறீங்க? பரவாயில்லை, என்னுடைய நன்றி உணர்ச்சியை என் பிள்ளைய பறிகொடுத்து தான் காட்டணும்னா அதுக்கு நான் தயாரா இல்ல. விஜயா, கண்ணு கூட குருடாகலாம், ஆனா கருத்து குருடாக கூடாது. பிள்ளை பாசம் உன் அறிவு கண்ணு குருடாக்கிருச்சு. என்னையாவது குழந்தை பாசம் குருடாக்கிச்சு, உங்க அந்த மிருக பாசம் குருடாக்கி செவிடாக்கி ஏன் பைத்தியமாவே ஆக்கிடுச்சு. விஜயா, ராமன் குறிக்கதான் விட்டுடு, இன்னொரு மாதிரி மிருகன் மட்டும் சொல்லாதே. ஆயிரம் தடவை சொல்லுவேன், என் குழந்தைய கொல்ல வந்த அது மிருகன் தான், மிருகன் தான், மிருகன் தான். இதோ பாருங்க, இப்ப அந்த மிருகத்தை நீங்க வீட்டை விட்டு துரத்த போறீங்களா இல்ல நான் துரத்துமா? ராமுமே போய் மிருகமாகாதே. என்ன நடந்தாலும் சரி, அந்த ராம தொலைச்சு தலைமுடிக்கிட்டு தான் வருவேன். கட்டின மனைவியை கை நீட்டி அடிக்கிறது உனக்கு வெக்கமா இல்ல? கணவன் பேச்ச மதிக்காத ஒரு பெண்ணை பெற்றதுக்காக நீங்களா வெட்கப்படணும்? ராஜு, நீ பேசுறது மனித தன்மையே இல்லை. மிருகங்களோட பழகி பழகி நீயும் மிருகமாவே மாறிட்ட. மிஸ்டர், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். பி கேர்ஃபுல் ராஜு. அப்பா ஐயா, சும்மாருமா, நான் மகனைத்தான் கொடுத்தன தவிர என் மானத்தை கொடுக்கிறேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. புறப்படு. கதவு தந்துதான் இருக்கு. கட்டித்தான போட்டிருந்தேன், சங்கிலி எடுத்துக்கிட்டு ஏன் குழந்தை எடுத்து போனேன்? ஏன் போனேன்? ஏன் போனேன்? ஏன் காரணமில்லை ராமு, இது நல்லதுக்கு காரணம் இல்லை.
இல்லப்பா. ஆயிரம்தான் நடந்தாலும் அவர் அனுமதி இல்லாம அதுவும் அவர் வீட்டுல இல்லாத நேரத்துல நான் வர்றது சரியில்லப்பா. விஜயா, எந்த தகப்புனு தா பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான்மா நினைப்பா. கொஞ்ச நாள் பாப்போம், கோபம் தெரிஞ்சு அவரே வந்து உன்னை கூப்பிடுவார். இல்லைன்னா நானே உன்னை அழைச்சிட்டு வந்து இங்க விட்டுட்டு உன்னை கூட்டிட்டு போனது தப்புதான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறமா, மன்னிப்பு கேட்டுக்கிறமா. என்னம்மா யோசிக்கிற? பாபா நீ செத்து ஒழிஞ்சாலும் என் மகன் இந்த வீட்டுக்கு திரும்புவான். போறியா இல்லையா? ராமு, அண்ணன் உத்தரவில்லாம அங்க போகாத, போகாத, போகாத. என்னப்பா? பேரூர்ல இருக்க என் நண்பர் திடீர்னு ரொம்ப சீரியஸா போயிட்டாருமா. நீங்க போணுமா? அவசியம் போய்தான் ஆகணும். ஆனா உன்னை இந்த நிலையில விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரலம்மா. பரவாயில்லப்பா, போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். நீ ஜாக்கிரதையா இரு. முனுசாமி, நீ போய் ஒரு பால்டின் வாங்கிட்டு வா. சரி. மறுபடியும் வந்துட்டியா தனியனே? ஏன் இங்க வந்த? போ இங்க இருந்து விடு கைய, விடு கைய. நீ செத்து ஒழிஞ்சதான் நான் அந்த வீட்டுக்கே வருவேன். சத்தியாகிரகம் பண்றியா? இங்கேயே கிடந்து சாவு. ஒரு வேட்டைக்கார நண்பரோட வந்து அந்த யானைய சுட்டு கொன்னுடுறேன். சரிப்பா. Thank you.
என்ன வேணா கொள்ளுடு, என் குழந்தை ஒண்ணு செய்யாது, என் குழந்தை ஒண்ணு செய்யாது, என் குழந்தை ஒண்ணு செய்யாது. Thank you.
கூட சேர்ந்தே இருக்கீங்க, உங்களை பிரிக்க கூடாது. மாங்கல்யத்தையும் குழந்தையும் காப்பாத்தி அது தெய்வமாயி என்ன மிருகமாக்கிடுச்சு. காலம் கலந்து கண்ணீர் வடிக்கிறது. இந்த முன்னே உணர்ந்திருந்தா இந்த விபரீதம் நடந்திருக்குமா? உண்மைதாங்க, பிள்ளை பார்த்து என் கண்ணை மறைச்சிடுச்சு. பிள்ளை மேல உள்ள பாசத்தினால விஜய் தவறா நடந்துருச்சு. என் மக மேல உள்ள பிரியத்தினால நானும் உங்களுக்கு எதிராக நடந்துட்டேன் ராஜு. குடும்ப ஒத்துமைக்காகத்தான் ராமுத்தான் உயிரையே தியாகம் பண்ணிட்டான். அப்ப ஆத்மா சாட்சி அடையணும்னா நீங்க ஒண்ணு சேர்ந்துடணும். நடந்ததையெல்லாம் மறந்து மன்னிச்சிடுங்க ராஜு, மன்னிச்சிடுங்க. உத்தமர்களுடைய தியாகத்தை அவங்க செத்த பிறகுதான் இந்த உலகம் ஒத்துக்கொள்ளு.